எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த மாலை பொழுதுல கருட கமன ரிஷப வாகன இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு வாசக சாலைக்கு நன்றி. என்னோட கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த கருத்து பதிவிற்கு முன்னாடி நான் ஒரு கவிதையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரூமியோட ஒரு கவிதை தான். சரி, இது வந்து ஆக்சுவலி ரூமியோட அது வந்து ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். ஆனால் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப பொருத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி தவறு அப்பாற்பட்ட ஒரு வெளி உண்டு, அங்கு உன்னை சந்திப்பேன் அப்படின்ற கதை தான். அது என்னன்னா, அந்த கதையில் வர யாருக்குமே வந்து இதுதான் சரி இதுதான் தப்புங்கிற எதுவுமே இல்லை. அவங்கவுங்க அவங்களோட இயல்பில் பண்ணுற ஒரு விஷயந்தான் அந்த கதையாக நகருது. அதுக்காக தான் அந்த கவிதையை நான் சொன்னேன். அண்டு இதில் என்னென்னா, கதை அதை தாண்டி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே, அதாவது வந்து சினிமாவில் இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸ், இந்த சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த லொக்கேஷன்ஸ், காஸ்டியூம்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப அந்த கதை சூழலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஸோ நம்ம இந்தியன் சினிமா அப்படிங்கிறதுல வந்து மலையாள சினிமா வந்து ஓரளவுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த இடத்துக்கு, இப்போ அந்த இடத்துல வந்து லுங்கி தான் அவங்களோட காஸ்டியூம்னா அந்த லுங்கி தான் இருக்கும். ஆனால் வந்து மற்ற லாங்குவேஜஸ்லேயே இருக்கட்டும், இல்லை மற்ற இதில் எப்படின்னா, ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கற்பனை கலந்து, இல்லை ஒரு ஃபிக்ஷனுங்கிறத தாண்டி இயல்பே இருக்காது. அடித்தா 10 பேர் விழுறது, இந்த மாதிரியான சினிமா தான் வந்து அந்த மாதிரி படங்கள் வரவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் மெஜாரிட்டி ரோல் வந்து இந்த மாதிரியான சினிமாவை பார்த்து வளர்ந்த சமூகமாக தான் நம்ம இருக்கோம். அப்போ இந்த மாதிரியே பார்த்து வளர்கிறப்ப இந்த மாதிரி, அதாவது வந்து லேண்ட்ஸ்கேப் இம்பார்ட்டன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி, அந்த லேண்டில் என்ன இருக்காங்க, அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த வாழ்வியலை பேசுகிற படங்கள் வர்றது வந்து ரொம்ப கம்மி தான். அப்படியே எடுத்தாலும் எப்படி எடுப்பாங்கன்னா ரொம்ப மிஸ்ரெப்ரசன்டிங்காக இருக்கும். அந்த மக்களுக்கே அது ரிலேட்டபுளாக இருக்காது. மோஸ்ட்லி அந்த மாதிரியான படங்கள் தான். அதெல்லாம் மீறி ஒரு படம் வந்து லேண்ட்ஸ்கேப்பையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மக்களையும் அந்த வாழ்வியலையும் சொல்லி அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நல்லா இருக்கிறது வந்து ஒரு சில படம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது இருக்குது. அண்டு இதில் வந்து கேரக்டர்ஸ், அந்த மனிதர்களை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து அந்த லொக்கேஷன், அதாவது வந்து அந்த மங்களூரில் இருக்க அந்த மங்களதேவி அப்படிங்கிற ஊர், அதுவுமே நம்மளோட சேர்ந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஊரில் நம்ம இருக்க மாதிரி தான் அந்த கதை அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் பேசும். அந்த ஊர், அந்த தெருக்கள், அந்த அங்கே இருக்க கோவில், அங்கே இருக்க ஃபங்க்ஷன்ஸ், அங்கே இருக்க அந்த கல்ச்சர் எல்லாமே வந்து ரொம்ப அதோட அந்த கதையோட கனெக்டடாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கதை வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து இந்து மெத்தாலஜியில் இருக்க சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த மூணு கேரக்டர்ஸோட பேசிக்கான ஐடியாவை தான் இந்த கதையோட கதாபாத்திரங்களுக்கு அந்த ரைட்டர் ஆக்டர் அவர் தான் சிவா அப்படிங்கிற ரோலுமே அவர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து அந்த இப்போ விஷ்ணுக்கு இருக்க அடிப்படையான கேரக்டர். விஷ்ணுவை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. சிவா வந்து ஒரு டிக்ளைன் மாதிரி, டெத்து அந்த மாதிரி, இது அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அண்டு பிரம்மா வந்து என்னென்னா லைக் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் பேர்த் அவர் தான். லைஃப் வந்து விஷ்ணு, அண்டு டெத் வந்து சிவா, அண்டு பேர்த் வந்து விஷ்ணு. அந்த காமன் கான்செப்ட் தான். அதை வந்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டர்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து ப்ளூ கலர், ரெட் கலர் லைட், அந்த கலரிங் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு அதில் வந்து அதே வந்து அந்த மூட் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ட்ராவல் ஆகணும். அந்த படத்தோட அந்த படத்தை புரியறதுக்கு, அந்த மூடு செட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப என்ன ரொம்ப பெப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கன்னடா மூவியில் அந்த பாட்டு எதுக்குங்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் அந்த மூடுக்கு அது வந்து நம்மளை கொண்டு போயிடும். ஸோ அந்த 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 விஷயமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் சிவா, பிரம்மா, சிவா, ஹரி, அதை விஷ்ணுங்கிறத தான் இவங்க கேரக்டர் நேம் வந்து ஹரி அண்ட் பிரம்மையா அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, இதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது அந்த எம்எல்ஏ, ரவிராஜ், இந்த மாதிரி குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. அண்டு இதில் இந்த படத்தில் வந்து முக்கியமான சீன் அப்படின்னு அதுலேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஸ்டார்டிங், கிளைமேக்ஸ், அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து ரொம்ப
முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் என்னென்னா வந்து ஒரு சீன் வரும், இந்த படத்தில் வந்து சைலன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எந்த இடத்துல வந்து அதை வைக்க லைக் அந்த மாதிரி இந்த இடத்துல தான் வைக்கணுங்கிறது கிடையாது, ஆனால் அது அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்னா வந்து ஒரு சீனில் வந்து சிவாவையும் டாகையும் கம்பாரிசன் மாதிரி பண்ணி ஒரு ஆஸ்பெக்டில் வந்து அது அதில் எந்த டைலாக்ஸுமே இருக்காது, ஒரு சாங் மட்டும் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். அது என்னென்னா அவ்வளோ நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த டிக்ளைன் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து ஒரு டாக் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சி அது ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இப்போ ஒருத்தவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கூட பேசி பில்ட் ஆகி ட்ரஸ்ட் வந்து அது பிரேக் ஆகி அது அதுக்கப்புறம் நம்ம தனிமையாக இருக்கிறது வந்து லைக் அது வந்து ஒரு இயர்ஸ்க்கான ப்ராசஸாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து மினிமம் 2 to 3 minutes அந்த சாங்கில் அது கன்வே பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா அந்த அந்த சீன் என்னென்னா அது வந்து ஒரு பப்பி இருக்கும், அந்த பப்பியை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அதை வந்து லவ் பண்ண அதுக்கு அது வந்து அன்பு கொடுத்துட்டே தானே இருக்குது, அன்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் விட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் அதில் அந்த இதில் பண்ணியிருப்பாங்க. அண்டு இதில் என்னென்னா மிஸ் லவ் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து சிவாக்கும் ஹரிக்கும் அதாவது லவ்னு கிடையாது லைக் ஒரு அன்பு ரெண்டு பேருக்கும் வந்து அந்த செலுத்துகிற விதம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும். என்னென்னா வந்து சிவா வந்து ரொம்ப அக்ரெஸிவான ஏன்னா அவனோட சைல்டுஹுட் ட்ராமா அப்படி லைக் அவன் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு இருக்க ட்ராமா அவன் வளர்ந்த விதம் அது எல்லாமே அவன் அப்படி இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக வந்து இருக்குது. அப்போ எல்லா இடங்கள்லையுமே அவன் அவனுக்கு நடந்த ட்ராமாவில் ஆரம்பித்து அவன் அவன் அந்த ஊருக்கு வந்த அந்த ஸ்டோரியுமே ரொம்ப அதுவுமே ஒரு மித்தாலஜிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரி தான் அவன் காமிச்சிருப்பாங்க. அந்த கிணத்துலேருந்து வர பேக்ரவுண்ட் அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல் பேக்ரவுண்டில் காமிச்சிருந்தாலுமே அதுலேயுமே வந்து என்னென்னா விட்னஸிங்காகவே இருப்பான். அது வந்து அது அவர் டைட்டில்லையுமே அவர் அந்த கமனான் இருக்கிறது வந்து கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் விட்னஸிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா என்ன சிவா பண்ணாலும் வந்து ஹரி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதாவது வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் என்ன வேணால் பண்ணிக்கோ அதனால் அவன் சிவா பண்ணுறதோட பேசிக் வந்து விஷ்ணுக்கா ஐ மீன் ஹரிக்காக தான் அவன் பண்ணுவான். ஆனால் வெறும் விட்னஸ் மட்டும்தான் ஒரு பாதி வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்னென்னா இதில் நேச்சருமே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதாவது வந்து நேச்சருங்கிறது வந்து அது கார்டனும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அந்த கல்ச்சர் எல்லாமே அதுக்குள்ளே வரும். அதில் என்னென்னா அந்த கல்ச்சர் அதான் அந்த இந்த மாதிரி கல்ச்சரான விஷயம் என்ன அப்படின்னா அந்த புலி ஆட்டம் அதெல்லாம் வந்து எனக்குமே தெரியாது. நம்ம எவ்வளோ லைக் நம்ம எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் ஒரு சில இடங்களில் அந்த ஊருக்குன்னே அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் அது வந்து கமர்ஷியலுக்காக ஆட் பண்ணியிருந்தாலுமே அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த சினி அந்த படத்தை வந்து டிரைவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போச்சு. ஏன்னா வந்து அந்த அதாவது வந்து என்னென்னா அந்த புலி அந்த டைகர் அந்த இது அந்த ஃபைட் டைமில் தான் வந்து ஹரிக்கு வந்து ஒரு பெரிய க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். அந்த சண்டையில் தான் வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டிங் அதாவது வந்து அவன் வந்து பெரிய ஆளாவான். அந்த சிவாக்கும் விஷ்ணு ஹரிக்கும் வந்து அப்போ ஒரு டிக்ளைன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு நல்ல ஆர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து செகண்ட் ஆஃபில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், ஃபஸ்ட்லேருந்தே இன்ட்ரொடக்ஷன் இருந்தாலுமே செகண்ட் ஆஃபில் ஒரு பெரிய ரோல் எடுக்கிறது வந்து பிரம்மையா. ஸோ என்னென்னா இவரோட கேரக்டர் என்னென்னா ரொம்ப பேருக்கு ரிலேட்டபிளான என்னென்னா இன்ன நான் எதுவுமே பண்ணல, நான் ஒரு காமனான ஒரு மேன் தான், எனக்கு எந்த நான் எந்த விதமான பிரச்சனைக்குமே நான் போகல. ஒரு அந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகுறப்ப அந்த காமன் மேனால் எவ்வளோ இன்டலெக்சுவலாக எவ்வளோ க்ரூயலாக இப்போ என்னென்னா சிவாவை பற்றி நம்ம எடுத்தோன்னா அவனுக்கு ஒரு ஒரு சைல்டுஹுட்டே ரொம்ப ட்ராமாவான சைல்டுஹுட், அவனுக்குள்ளே அந்த க்ரூயல்ட்டி வர்றதுக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்க்குமே இருக்குது. அவன் கூடயே ஹரி இருக்கிறதுனா அவனுக்கு வந்து இப்போ வெல்த்துங்கிறதுக்கு மேலே ஒரு பெரிய லவ் அதாவது அதை நோக்கி அவன் போகிறதுக்காக அவன் எதை வேணால் இழக்க எதை வேணால் கொலப் மீன் எதை வேணால் அவன் இது பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். அந்த மாதிரி அவங்க இருக்கப்போ ஒரு காமன் மேன் எதுவுமே பண்ணாமல் நான் பாட்டுக்கு என் வேலை என் சம்பளம் என் ஃபேமிலி அப்படின்னு ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கவனை ஒரு பிரச்சனை வரும்போது அவன் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுறான் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பேசியிருப்பாங்க. அதாவது இன்டலெக்சுவலை தாண்டி
அந்த இப்போ என்ன போலீஸ்க்கு வந்து மரணம் கொலைகள் இதெல்லாம் சகஜமாக இருந்தாலும் அவரோட லைஃப் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அதுக்கு முன்னாடி வரைக்குமே, அதாவது சிவா ஹரிக்கு அவங்க லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அது இல்லை. அந்த மாதிரி அந்த கேரக்டர் சேஞ்ச், அந்த கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவில் அந்த கேரக்டர் வந்து படுற லைக் எமோஷ்னலான விஷயம், அழறது, அந்த போய் ஒரு இடத்துல வந்து என்னென்னா அவன் அவங்களோட அவரோட ஜூன் அதாவது வந்து சுப்பீரியருக்கு அந்த டிரைவர் வந்து அவர் போட்டு அடிச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு எமோஷ்னலான ஒரு பிளாக்கான விஷயத்த நான் உன்னை அடிச்சிட்டேன், என்ன லைக் என்னோடய கோவத்தெலாம் காமிச்சிட்டா கூட ஓ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அந்த அழற ஸ்டேஜில் தான் அவனுக்கு ஓகே நம்மளுக்கு. அந்த ஸ்டேஜில் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து அழறப்ப நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் மாறும், அதுக்கப்புறம் அவங்க அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் ஹரியும் சிவாவுமே சண்டை போடுறது அதெல்லாம். அதுக்கப்புறமா என்னென்னா சினிமோட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ் வந்து இதில் செம்மையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் இதில் எந்த சீனில் வந்து எனக்கு ரொம்ப லைக் இதை அந்த ஒரு இன்டர்வியூலுமே அந்த டேரக்டர் சொல்லியிருப்பார் என்னென்னா வந்து சிவாவும் விஷ்ணுவும் பிரிஞ்ச லைக் சிவாவும் ஹரியும் பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு கொலை பண்ணிடுவான் அவன். இதில் என்னென்னா வந்து எப்போ வந்து சிவா வந்து கொலை பண்ணாலும் அவங்களோட செருப்பை போட்டுட்டு வந்துடுவான். ஹரி எப்போ கொலை பண்ணாலும் போய் வந்து அந்த பாவத்தை நான் வந்து தொலைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே கும்பிட்டுட்டு அந்த அந்த ஆற்றுல முழுங்கி எழுச்சிட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் வரப்போ என்னென்னா வந்து சிவா வந்து ரொம்ப ஜூமில் இருப்பான், லைக் நம்ம ரொம்ப கிட்ட இருப்பான். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் வந்து அவன் எவ்வளோ கொலை பண்ணியிருந்தாலும் லைக் அவன் வந்து இவனுக்காக தான் பண்ணாங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு வரும். ஸோ அப்போ வந்து அவன் வந்து ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி, அது அவங்க ரெண்டு அவங்க ரிலேஷன்ஷிப்லேயுமே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரியும், சிவா வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நல்லவனாக தெரிகிற மாதிரியும், இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப அவங்க யோசிச்சு ப்ரிசைஸாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஆனால் படத்தோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அந்த போலீஸ் அந்த அவரோட கேரக்டர்ஸ்க்கு வச்ச ஜூமு அந்த வைட் ஆங்கிள் அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம கிட்ட இருக்காங்க, இவங்க நமக்கு தூரமாக இருக்காங்க, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அது சினிமாட்டோகிராஃபி ஆங்கிளில் வந்து அவங்க ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. இதில் என்னென்னா வந்து கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு தான் இது எல்லா இடத்துலையுமே பேசப்படுது. அது என்னென்னா வந்து கேங்ஸ்டர் வந்து எப்படி லைக் ஒரு அந்த கிராஃப் இருக்குல்ல சின்ன வயசில் வந்து ஒரு அந்த கிராஃப்மே இதில் நல்லா காமிச்சிருப்பாங்க. மற்ற படங்களை விட இதில் ரொம்ப ரியலபிள் உண்மைத்தனமாக இருக்க மாதிரி இருக்கும். போவான் ரெண்டு பேர் அடிப்பான் அவன் ரவுடி லைக் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து இருந்தாலுமே இதில் அது ரொம்ப ரியலபிளாக அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த ஊருக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்து அவனை யாருமே கேட்காமல் இருக்கிறது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே ரியலபிளாக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்குள்ளேயுமே அதாவது இந்த கேரக்டர்ஸ் பற்றி பேசுகிறப்ப எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கிராஜுவலான கிராஃப் இருக்கும். என்னென்னா வந்து ஹரி வந்து ஃபஸ்ட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பான், என்ன பண்ணாலும் இவனோட இன்டென்ஷன் இருந்தாலுமே பண்ணுறது எல்லாமே சிவா பண்ணாலும் இவன் அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் அவனுமே கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான், அவனும் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் சிவா என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான், யார் இவன் ஹரிய யாராவது இதை பண்ணால் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ரொம்ப ஓகே அந்த காம் மைண்டுக்கு அந்த எமோஷ்னலான ஒரு விஷயத்துக்கு போயிடுவான். அதே மாதிரி அந்த பிரம்மையா கேரக்டர் எப்படி இருக்கும்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், அது போய் பார்த்தா அவங்க க்ரூயலாக மாறுற மாதிரி. இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு கிராஃப் இருக்கும். அந்த சேஞ்சஸ்க்குள்ளே நடக்கிறதுனால நமக்கு கதையை விட்டு எங்கேயுமே அந்த ஒரு வெளியே போகாத மாதிரி லைக் அந்த அது கூடயே நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்களை வந்து நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அவங்க க்ரோத் இருக்குல்ல அது நமக்கு 10 வருஷம் 15 வருஷம் பார்க்குற க்ரோத்துமே இந்த கேரக்டர்ஸ் அது இப்போ பாட்டு மியூசிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல ரொம்ப லிஃப்ட் பண்ணி காமிச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் போட்டு உடச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப இல்லை அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்சஸுமே இல்லாமல் லாஜிக்கலாக எதுவுமே தப்பாக இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த கதை அதாவது ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் வந்து அதாவது ட்ரீட் பண்ணியிருக்க விதம் எல்லா விதத்துலையுமே அந்த சாங்குமே அந்த லவ் லைக் அது ஒரு லவ் சாங் மாதிரி இருக்கும் ரெண்டு சாங்கு, அதுவுமே ரொம்ப காமிங்காக இருக்கும் அந்த இடத்துக்கு. ஒரு கேங்ஸ்டர் படத்தில் அந்த இந்த என்னடி மாயாவியை வந்து ஆக்சுவலி அதை
யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் அந்த சாங்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் விமர்சனம் அப்படின்னா வந்து இந்த படத்தை பற்றின விமர்சனம் அப்படின்னு எதுவும் எனக்கு பர்சனலாக எதுவும் கிடையாது. சினிமா ஆஸ்பெக்ட்ஸாகவுமே அந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. அந்த கதை அந்த அதை எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் எனக்கு அந்த படத்தை தாண்டின ஒரு விமர்சனமாக தான் இருந்தது. வைலன்ஸ் அதெல்லாம் வந்து பேசுகிறது வந்து தப்புன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அதுக்கு வந்து மண்டோட ஒரு லைன் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா வந்து நான் எழுதுறத தப்பு, நான் எழுதுறது வந்து நீ இதுன்னு சொன்னேன்னா நான் தப்பு கிடையாது, உன்னோட நம்மளோட சமூகம் அது அதை தானே இருக்குது, அப்போ நான் எப்படி தப்பாக முடியும்னு சொல்லி மண்டோ சொல்வார். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம். அது அது வந்து தப்புன்னு நம்ம எந்த விதத்துலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம சமூகத்தில் அவ்வளோ சைக்காலஜி பற்றியோ இல்லை அந்த ட்ராமா, இப்போ நான் அந்த ட்ராமாங்கிற வார்த்தை எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா எனக்கே தெரிஞ்சிருக்காது. ஏதோ அவன் டிஸ்டர்பன் அந்த மாதிரி ஆமாம் எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கும். இப்போ என்னையும் தான் எங்கள் அம்மா அடிக்கிறாங்கிற ஒரு காமன் ஆஸ்பெக்டில் தான் நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அது ட்ராமா, அதனால தான் ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகி ஒரு அக்ரஷனுக்கு போகிறான், அதனால் அவன் கொலை பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு ரொம்ப அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கிடையாது. ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம என்ன இது கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஏன் அது எனக்கு ரொம்ப தோணுதுன்னா இந்த அதுக்கு ஒரு என்னென்ன பாவக்கதைகளில் வந்து வெற்றிமாறனோட ஒரு கதை, அது ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப லைக் ரொம்ப நல்லாயிருக்கு. கதையாக பார்க்கும்போதும் நல்லாயிருக்கு, ஸ்டோரியாக பார்க்கும்போதும் நல்லாயிருக்கு. ஆனால் என் லைஃப்பில் என்னை சுற்றி இருக்க பொண்ணுங்களாக இருக்கட்டும், இல்லை அரசியல் பேசுகிற ஐ மீன் அந்த மாதிரி இயங்குற வீட்லேயுமே அந்த படம் பார்த்துட்டு அந்த அப்பா பண்ணது கரெக்டுன்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. அது என்னென்னா அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குளோரிஃபையிங் இருந்துச்சு. அவங்க பண்ணுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து இதில் பெருசாக இந்த டேரக்டர் இந்த படத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க மாட்டார், அவர் ஒரு கதையாக தான் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ அடிக்கிறது வந்து தப்பில்லைன்னு சொல்கிறப்ப அது வந்து ஜஸ்டிஃபை ஆகிடுது, அவன் அடிக்கிறது கரெக்டு தான் அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி அந்த பாவக்கதைகளை வந்து அவர் குழப்ப அவர் வந்து கொண்டுடுறதுக்கு அவ்வளோ ரீசன்ஸ் ஐ மீன் காமிக்கிறாங்க, விஷுவலாகவும் அவங்க காமிக்கிறாங்க, லைக் வேர்டிங்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அது நியாயமாக்கப்படுது. அந்த இந்த வைலன்ஸை வந்து இப்படி ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் நியாயமாக்க அந்த அக்ரஷனுக்கான ஒரு வேவாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த வைலன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுறாரு. ஒரு அக்ரஷனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆர்ட் ஃபார்ம் தெரியாதவன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணுவான். ஸோ அது வந்து இந்த மாதிரி ப்ரமோட் க்ளோரிஃபை பண்ணுறப்ப வைலன்ஸை காமிக்கிறப்ப எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் அதை க்ளோரிஃபை பண்ணி அதுக்கு ஒரு மாஸ் பீஜியம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அது ரொம்ப தப்பாக தான் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அது மட்டும்தான் என்னோடய விமர்சனம். படத்தை பற்றின எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்டு இதில் என்னென்னா வந்து லை இந்த படத்தை மொத்தமாக கன்க்ளூட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸில் அவங்க ரொம்ப விஷுவலாக வந்து இந்த படத்தில் ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே எல்லாமே முடிஞ்சிட்டு நம்ம லைஃப்பில் ஆக்சுவலி வந்து நான் நல்லவங்க நீங்கள் நல்லவங்கன்றது வந்து ஏதோ யாரும் சொல்லிட முடியாது. இப்போ நான் வந்து என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னா நான் ஐ மீன் என்கிட்ட காசு இருக்கிறதுனால தான் நான் திருடாமல் இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு லைன் மாதிரி வரும். அதாவது வந்து என் லைஃப்பில் இந்த சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். நல்ல சிச்சுவேஷனில் எனக்கு நல்ல ஃபேமிலி நல்ல சர்க்கிள் இருக்கிறதுனால தான் நான் நல்ல லைக் என்னால் எதுவுமே நான் எந்த தப்புமே பண்ணாமல் இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா லைக் எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளோ லைஃப் வந்து நமக்கு என்ன சிச்சுவேஷன்ஸ் கொடுத்தாலும் லைக் எவ்வளோ நம்ம தப்பு பண்ணாலும் இல்லை எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் ஆனால் வந்து கடைசியில் முடியறது வந்து டெத்தில் தான், லைக் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நம்ம லைஃப் வந்து நம்மளை கொண்டு போய் விடும். லைக் அதை யோசிச்சு பார்க்குற மாதிரி ஆனால் அதை வந்து ரொம்ப நல்லாவே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அது மேபி ரொம்ப இன்டென்ஸாக பார்த்தா ஓகே அந்த டெத்துங்கிற விஷயம் வந்து ரொம்ப நம்மளை அப்செட் பண்ணிடும். அவனுமே ஒரு ரவுடி தான், லைக் அவனுமே ஒரு எல்லாரையுமே கொலை பண்ணுறவன் அப்படின்னாலுமே அவன் சாகும்போதுமே நமக்குள்ளே ஓகே இவ்வளோதான் லைஃப் போல் நம்ம என்ன பண்ணாலுங்கிற ஒரு அந்த மைண்ட் செட்டை கொடுக்கறதுல வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கு. ஏன்னா எவ்வளோ பண்ணாலும் இது தான் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப நம்மளை கிரவுண்டடாக ஃபீல் பண்ண வைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும்.
ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்தில் இந்த படம் எல்லா விதத்துலேயுமே அது சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும், எதுவுமே வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணாமல் லைக் எந்த எதை கன்வே பண்ணுமோ அதை கரெக்டாக கன்வே பண்ணுறதுலேருந்து கேரக்டர்ஸ் லொக்கேஷன் லைக் எல்லா விஷயமே இதில் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இந்த படத்தை தாண்டி இந்த படத்தில் வந்த அந்த சிவாங்கிற கேரக்டர் அவர் தான் டேரக்டராகவும் இருக்கார். மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது இன் சாங்ஸ் பேக்ரவுண்டு. அண்டு இந்த டேரக்டரோட இன்டர்வியூ வந்து பர்சனலாக எனக்கு படத்தை தாண்டி அவர் ரொம்ப கிளாரிட்டியாக பேசுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கிரியேட்டருக்கு அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப தேவையாக இருக்கு, அதுவும் இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம சும்மாவே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதுவும் ஆர்ட் ஃபார்மில் நம்ம ஒரு விஷயம் எழுதுகிறோம் ஒரு விஷயம் பேசுகிறோங்கிறப்ப அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மித்தாலஜிக்கலான ஒரு வேர்ல்டு தான், அதில் வந்து சின்ன விஷயம் லைக் சின்ன விஷயம் நம்ம பேசினாலுமே அதுக்கு சான்சஸ் அதாவது வந்து தப்பாகிற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நார்மலான லைஃப்பை நார்மலான ரெப்ரசன்டேஷன்ஸை பேசுகிறத விட. ஸோ அந்த கிளாரிட்டி அவரோட இன்டர்வியூஸ் கூட போய் பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோ இதுதான் என்னோடய கருத்து. அவ்வளோ